அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சனா பொன்செல்வன். நான் மூன்று திருநாவுக்கரசர் மாணவி. நான் நீலா தமிழ் பள்ளியை பயில்கிறேன். குட்டி குட்டி கதையாம் இந்த சிட்டி பொண்ணின் கதையாம், பிராணிகளின் கதையாம், நல்ல நீதி தரும் கதையாம். உற்று உற்று கேளுங்கள், இப்போ சொல்ல போறேன் பாருங்கள். அது ஓர் அழகிய அற்புதமான காணகம். அதில் பல்வேறு விலங்குகள் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியுடன் வசித்து வந்தன. ஆனால் நாளடிவில் ஒற்றுமை குலைந்து சண்டை சச்சரவுகள் பெருகத் தொடங்கின. இதற்கு காரணம் ஒரு கிழட்டு நரி. அந்த நரியிடம் ஒரு மோசமான குணம் இருந்தது. அது ஒருவரை பற்றி மற்றவரிடம் நடக்காத விஷயத்தை சொல்லி கோபம் மூட்டி அதனால் அவர்களுக்குள் ஏற்படும் சண்டையை ரசித்து வந்தது. இது ஒரு நாள் நரி ஓர் மரத்தின் கீழ் உட்கார்ந்து இளைப்பாறை கொண்டிருந்தது. அப்போது ஓர் ஒட்டக சிவிங்கி மெல்ல ஆடி அசைந்து வந்தது. அது நரியை பார்த்ததும், என்ன நரியாரே என்றது. நான் அளவுதான், ஆனால் உங்களை நினைத்தால்தான் பரிதாபமாக இருக்கிறது என்றது நரி. ஏன், என்ன விஷயம்? நீங்கள் எல்லோருக்கும் எவ்வளவோ உதவிகள் செய்றீங்க, ஆனால் நீங்கள் அகந்து பிடித்தவராம், உங்களை நம்பவே கூடாதோ என்று அந்த கட்டி பையில் சொல்லி தெரியுது என்றது நரி. என்று ஆவேசமாக சென்றது ஒட்டகச் சிவிங்கி. பின்னர் நரி வேகமாக புறப்பட்டு கரட்டியிடம் சென்றது. அது கரட்டியிடம் சென்று ஒட்டகச் சிவிங்கியை பற்றி இல்லாதையும் கொல்லாதையும் சொல்லி சண்டை மூட்டிவிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த காகம் நரிக்கு பாடம் புகட்டு எண்ணியது. மறுநாள் காலை காகம் சிங்கராஜாவை தேடி போனது. என்றது காகம். வணக்கம், என்ன விஷயம் என்று கேட்டது சிங்கம். சிங்கராஜாவே, வேறு ஒன்றும் இல்லை, இக்காலத்தில் கிழட்டு நரி ஒன்று இருக்கிறது. அது எல்லோரிடமும் சென்று உங்களை பற்றி தலைமுறைவாக பேசி வருகிறது. நீங்கள் பேருக்கு தோன்றாதோ, ஆனால் பைத்த மூலம் உங்களுக்கு தொழிலியமே இல்லையோ என்றது காகம். நன்றி, வணக்கம்.